ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவின். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு அட்டகாசமான வீடியோ பார்த்து இன்றைய பொழுத ஓட்டுவோம். சரி, இப்ப என்ன டைம்? இதுதான் உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். நான் சொல்ல போறது ஒன்றும் உங்களுக்கு புதுசு இல்ல, இருந்தாலும் சொல்றேன். இறக்குடா இன்ட்ரோவை. சென்சேஷனல் சாங்ஸ் அண்ட் மூவிஸ் ஆஃப் தி இயர் 2021. ரகிட ரகிட வாதி கம்மிங்கு செல்லம்மா வம்பள தும்புல டும் 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 எவ்ரி ஒன் இஸ் கேங்ஸ்டர் அண்டில் த ரியல் கேங்ஸ்டர் அரைவ்ஸ். ஊ சொல்றியா மாமா? ஆஹா, என்னென்னமோ பாட்டு வந்து பெஸ்ட் சாங் ஆஃப் தி இயரா இருக்குன்னு பார்த்தா கடைசியா ஊ சொல்றியா மாமா அந்த பாட்டு தான் டாப்ல வந்து நிக்க மாட்டிருக்கு. இந்த ட்விஸ்ட்டை நம்ம யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் கைஸ். 2021 உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான இயர் தான். தெம்மு ஒன் கான் ஃபீல் அ பிக்சர் த பிக்சர். ஆஹா, பால் வந்து ஜோ ரூட் ரூட்லயே அடிக்கிற போட்டோவா? பாவம் ஜோ ரூட், டீமுக்காக தனியாளா நின்று ஆடிட்டு இருந்தாரு. அவர் நிலைமையும் இப்படி ஆகி போச்சு. இந்த ஆஸ்திரேலியன் போலர்ஸ் ரொம்ப கொடூரமானவனுங்களா இருக்காங்க. இப்படியா ஒரு மனசனை பண்ணி வைப்பீங்க பேரண்ட்ஸ்? சோ வாட் ஆர் யூ கோயிங் டு டூ வித் யுவர் லைஃப்? மீ, இட்ஸ் அ சர்ப்ரைஸ். கரெக்ட், எங்க அடுத்த மூ எப்பவுமே சர்ப்ரைஸா தான் இருக்கும். அதை யாருக்கும் வெளியே சொல்லவே மாட்டோம். அதுதான் இன்ட்ரோவர்ட்டோட ஸ்பெஷாலிட்டியே. ஆன்டி இந்தியன் படம் இருக்கான்னு எட்ல பார்த்தேன். இல்ல, அப்புறம் அப்புறம் என்ன, இந்தியன் ஆன்டின்னு ஒரு படம் இருந்துச்சு பார்த்தேன். யாரே என்னைக்கு ஒருத்தர் கமெண்ட், சமந்தா பிக்சர் போட்டிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஆமா, படம் வேற லெவல ஹிட் ஆனதுக்கு அந்த பாட்டு ஒரு காரணம் தான். சோ இந்த கமெண்ட் நம்ம ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன் சர்ச் ஆஃப் ட்ரோபீஸ் வி லாஸ்ட் எ லீடர். ட்ராஃபீஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா வின் பெர்சன்டேஜ் கோலி எப்பவுமே வேற லெவல்ல வச்சிருந்தாரு. இனி பின்னாடி வர கேப்டன்ஸ்னாலாம் அந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆன் தி ஸ்டேட் 2016 இந்தியாஸ் ஹையஸ்ட் டெஸ்ட் ஸ்கோர் 756. அதே டேட்ல 2020 லோயஸ்ட் டெஸ்ட் ஸ்கோர் 36 ஆல் அவுட். என்னது, ஹையஸ்ட் ரன் அடிச்சதும் லோயஸ்ட் ரன் அடிச்சதும் ஒரே டீமா? இருந்தாலும் 36 ரன்னுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவை கப்பால ஒரு புட்டி புடிச்சாங்க பாருங்க. அதை யாராலையும் மறக்கவே முடியாது. முக்கியமா ஜஸ்டின் லாங்கரால அவரே சொன்னாரு, நெவர் எவர் அண்டர் எஸ்டிமேட் இந்தியன்ஸ்ட்டு. ஃபாஸ்ட் பவுலிங் போட்டுக்கிட்டே இருப்பான், திடீர்னு ஆஃப் ஸ்பின்னரா மாறிடுவான். மண்டக்கோளாறு உள்ள லூசு பைய ஹாலி ராபின்சனா? இவர் என்ன ஃபாஸ்ட் பவுலிங் போட்டு திடீர்னு ஸ்பின் எல்லாம் போடுறாரு? வேரியேஷன்ல அஸ்வினுக்கே டஃப் கொடுப்பாரு போல. சின்ஸ் நவம்பர் 2019 ஸ்டீவ் ஸ்மித் ஹஸ் பிளேடு 11 டெஸ்ட் அண்ட் ஹஸ் ஸ்கோர்டு 678 ரன்ஸ் அண்ட் ஓன்லி 1 செஞ்சுரி. நோ ஒன் இஸ் க்வெஸ்டனிங் இஸ் ஃபார்ம் பிகாஸ் ஹி இஸ் நாட் விராட் கோலி. ஆமா, விராட் கோலி அடிக்கலாம் மட்டும் எல்லாம் கேக்குறீங்க. இங்க பாருங்க, ஸ்டீவ் ஸ்மித்தே சுமாரா தான் அடி இருக்காரு, இதுக்கு என்ன சொல்றீங்க? ஐ லைக் விராட் கோலிஸ் அட்டிடியூட் பட் ஹி ஃபைட்ஸ் அலாட். சௌரவ் கங்குலி, ஆஹா, தாதா கங்குலியே அந்த காலத்துல சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காரு. சரி விடுங்க தாதா, கோலி அப்படிதான் அக்ரெசிவா சண்டை போடுவாரு. நீங்க தான் கொஞ்சம் பெரிய மனுஷனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு ஓடியே கேப்டன்சில விட்டு தூக்குறீங்களே, என்ன தாதா, நியாயமா அது? ஆல் தி செலக்டர்ஸ் புட் டுகெதர் ஹவ் நாட் ஈவன் பிளேடு ஆஃப் தி நம்பர் ஆஃப் கேம்ஸ் விராட் கோலி ஹஸ் ஃபார் இந்தியா. கிருத்தி அசாடு ஏதோ கிரிக்கெட் லெஜண்ட் போல கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. விராட் கோலி அனுபவம் தான் உங்களோட வயசு, எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இல்லாதவங்க பேச்செல்லாம் எப்படி விராட் கோலி கேட்பாரு? அதனாலதான் சண்டை போட்டுருக்காரு. இது தெரியல பாருங்க யாருக்கும். லபுஷேனு ரொம்ப டான்ஸ் ஆடாதரா, அவன் உன்னை விட மோசமா டான்ஸ் ஆடுவான். ஸ்மித்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் நினைப்பாங்க, என்னடா பேட்டிங் பிடிக்க வந்தீங்களா இல்ல டான்ஸ் ஆட வந்தீங்களா? ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு சைடு ஆடிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி டான்ஸ் ஆனா எப்படி மனுஷன் வந்து பவுலிங் போடுவான்? கேர்ள்ஸ் வீக்னஸ் ஷார்ட் ஹேர், கிளீன் ஷேவ், கிளாசஸ், சர்ஃப்ராஸ் அகமது. ஓ, இவர் தான் வீக்னஸா? இவ்வளவு நாள் தெரியாம போயிருச்சு. நோபடி கிட்ஸ் அண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் வால். ஆஹா, இந்த மாதிரிதான் பயங்கரமா காஸ்டியூம் போட்டிருப்பாங்க, அதை கரெக்டா மேட்ச் பண்ணிட்டாங்க. விமலிசம்னா சும்மாவா? வலிமை வில்லன் தலை எப்படியோ என் கையில சாக போறான், இப்படி ஒர்க் அவுட் பண்றானே, என்னங்க புசுகுன்னு இப்படி சொல்லிட்டீங்க? வில்லன் கொஞ்சம் பயங்கரமா பில்டப்பா இருந்தாதானே நல்லா இருக்கும், அதனாலதான் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. கௌதம் கம்பீர் அப்பாயிண்டட் டீம் மென்டர் ஆஃப் லக்னோ ஐபிஎல் பிரான்சைஸ். சும்மா அதிருது இல்ல, போடு கம்பீரின் மாநாடு, சாம்பியன்ஸ் எல்லாரும் வழிய விடு. கோலி ஸ்மித் போத் ஸ்ட்ரக் அட் 27 டெஸ்ட் செஞ்சுரிஸ். ஆஹா, இவங்க செஞ்சுரி போடுறதுக்கு லூப்பாட்ட போய்கிட்டே இருக்கு, எப்ப இந்த லூப்ல இருந்து பிரேக் பண்ணி வருவாங்கன்னு தெரியல. அல்லு அர்ஜுன் புஷ்பா பிகம் இந்தியாஸ் ஹையஸ்ட் கிரோசர் ஆன் டே ஒன் வித் 71 க்ரோர்.
ஸ்டோர், சினிமா ஹால் ஓனர்ஸ் வேர்ல்டு வைடு போடே, சும்மா காசு மலையில குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு ரேஸ் ஆங்கு, சும்மா டோட்டல் பாக்ஸ் ஆபீஸ் க்ளோஸ். அதுவும் இல்லாம இவருக்கு வேற லெவல்ல மார்க்கெட் இருக்கு போல. இப்பதான் தமிழ் ஆடியன்ஸ் ஆன நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. அகமதாபாத் பிக்ஸ் சுரேஷ் ஐயர், ஹர்திக் பாண்டியா, டேவிட் வார்னர், ஓகே. லக்னோ பிக்ஸ் கே எல் ராகுல், ரஷித் கானு, இஷான் கிஷான். இது நல்ல பிக்கா இருக்கே. கேப்டன் இங்க கே எல் ராகுல் வந்துருவாரு, இங்க சுரேஷ் ஐயர் வருவாரா இல்ல வார்னர் வருவாரா? திரும்பவும் வார்னர் கிட்ட இருந்து கேப்டன்சிய புடிங்கிறாதீங்க. அதை பாக்குற சக்தி எங்களுக்கு இல்ல. அன்பறிவு வேலு, ஆஹா வேலு படம் தான் இதுன்னு சொல்லிட்டு ரீமேக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்பதான் ஏதோ ஃபர்ஸ்ட் லுக்கே விட்டுருந்தாரு, அதுக்குள்ள இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டைம் டிஃபரெண்டா ஏதோ பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். நியூ இயரா கேப், எஸ் திஸ் இஸ் தி பிகினிங் ஆஃப் நியூ இயரா. அடேங்கப்பா, ரோஹித் சர்மாவே நியூ இயரா கேப்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. ரோஹித் சர்மா நீங்க இன்டெரக்டா ஏதாவது சொல்ல வரீங்களா? ஆண்டர்சன் பிகம்ஸ் தி ஃபர்ஸ்ட் எவர் பேட்ஸ்மேன் இன் ஹிஸ்டரி டு ரிமைன் நாட் அவுட் இன் டெஸ்ட் கிரிக்கெட் 100 டைம்ஸ். என்னடா அது, எல்லாரும் நாட் அவுட்டா செஞ்சுரி போட்டு ரெக்கார்ட் பண்ணுவாங்க, இவர் நாட் அவுட்ல ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. வித்தியாசமான ஆளா இருக்காரு இந்த ஆண்டர்சன். ரிச்சர்ட்ஸன் ஷூல இருந்து விரல் வெளியே வந்துருச்சு, கால் தெரியுதுப்பா. இவ்வளவு பெரிய உடம்புல கால் தெரிஞ்சா என்னடா? நான் கூட என்னடா, ஐபிஎல் கான்ட்ராக்ட்ல எவ்வளவு கோடி வாங்கினாரு, அதை வச்சு ஒரு ஷூ கூட வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். அப்புறம் தான் அவர் ஓடி வரும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லிட்டு முன்னாடி மட்டும் லைட்டா கிழிச்சு விட்டாராட்டிருக்கு, அதனாலதான் விரல் தெரிஞ்சிருக்கு. பியர்ட் அண்ட் ஸ்டட்டு, AK-61 இந்த லுக் வேணும். போடு தலையோட புது கெட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா முடிவு பண்ணிட்டாங்க. வலிமை அப்டேட் அப்புறம் AK-61 அப்டேட் கேட்க ஆரம்பிச்சிருவாங்களோ. ப்ரோ ஃப்ரெண்டுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு, அதுக்கு விஷ் பண்ற மாதிரி டெம்ப்ளேட் வேணும். ஆஹா சிவாஜியில கங்கராச்சுலேட் பண்ணிட்டு கடுப்புல போற மாதிரி டெம்ப்ளேட், நல்ல சிறப்பான டெம்ப்ளேட் தான். இவனுக்குலாம் எப்படா வேலை கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பல பேத்துக்கு பொறாமையா தான் இருக்கு. என்ன பண்றது, பெண்களுக்காக வரவிருக்கும் இலவச பிங்க் பேருந்துகள். எது பிங்கா, நம்ம ஜெயிஸ்டோ மாதிரி மாரியா? இனி லிட்டில் பிரின்சஸ்லாம் இந்த பஸ்ல தான் போகணும்னு அட முடிப்பாங்க. ஓ சொல்றியா மாமா, ஓவோ சொல்றியா மாமா? சார் எப்ப வேலைக்கு போவீங்கன்னு சொல்றீங்களா? அவசரப்பட்டியே குமாரு, கொஞ்சம் எமோஷனை கட்டுப்படுத்து. 2010 லபுஷனே வாஸ் ஹேண்ட்லிங் தி ஹாட் ஸ்பாட் கேமரா அண்ட் தி ஆஷஸ் டெஸ்ட் ஃபார் அ டிவி சேனல். 2021 ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இன் ஆஷஸ். போடு 10 இயர் சேலஞ்சுனா இப்படி இருக்கணும்டா. ட்ரெண்டிங் இன் ஸ்போர்ட்ஸ், நேஷன் ஸ்டாண்ட்ஸ் வித் தாதா, வேர்ல்டு ஸ்டாண்ட்ஸ் வித் கோலி, 62K ட்வீட்ஸ். பாத்தீங்கல்ல கோலியோட பவரை, இப்ப தெரியும் நீங்க செஞ்சது பெரிய தவறுன்ட்டு. கோலி காப்பு போட்டு வந்துட்டாரு, இனி பவுலர்ஸ்லாம் பிடிச்சி பொழக்க போறாரு. தண்டர் ஸ்ட்ராம் இன் அடலைட், வாட் அ ட்ரமாட்டிக் கேப்சர் பை தி ஸ்ட்ரெம் கேமரா டியூரிங் தி மேட்ச். ஆமாங்க, இஸ் மேட்ச் நடக்கும் போது பயங்கரமா ஒரு மின்னல் மின்னுச்சு பாருங்க. மேட்சே கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, பல பேர் மின்னல் அரசன் தோரின் என்ட்ரி நினைச்சிட்டாங்க. அப்புறம் ஆஸ்கார்ட் இளவரசன் தோர்லாம் அங்க வரல. வாட் தேசி கிரிக்கெட் ஆஸ்திரேலியா வெர்சஸ் ECB, வாட் இட் ரியலி இஸ். லபுஷானே ஸ்மித் வெர்சஸ் ரூட், ஆஸ்திரேலியாலயாச்சும் சில பேட்ஸ்மேன் அடிக்கிறாங்க கைஸ், இங்கிலாந்து சுத்தம் யாருமே அடிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ரூட் தலையோ தனி மனுஷனா என்னதான் பண்ணுவாரு? லோ பட்ஜெட் பிளாக் பேந்தர், ஆஹா சட்டை கழட்டினோட பிளாக் பேந்தர்னு சொல்லிட்டீங்க. நீங்க என்னதான் ட்ரால் பண்ணாலும் பாக்ஸ் ஆபீஸ்ல படம் பிரிச்சு மேஞ்சுகிட்டு இருக்கு. டைம் டிராவலர் மூவ் சச்சர் த டைம் லைன். என்னடாது, கோலி ரோஹித் சர்மா கங்குலி எல்லாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இந்த போட்டோ எப்ப எடுத்தாங்க? ஒருவேளை கங்குலி ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் எடுத்த ஃபர்ஸ்ட் போட்டோவா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. டேவிட் வார்னர் கப்பால 94, அடலைட்ல 95, ஸ்டீவ் ஸ்மித் 93. இட்ஸ் பீன் அ ஹார்ட் பிரேக்கிங் சீரிஸ். என்னடாது, எல்லாரும் கிட்ட வந்துட்டு செஞ்சுரி போட முடியாம போயிருச்சே. அதான் மேட்ச் ஜெயிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன ஃபீலிங்? இங்கிலாந்துக்கு தான்டா உண்மையான ஃபீலிங். மீ வாட்சிங் புஷ்பா இன் தியேட்டர். சார் சமந்தா சாங் எப்ப வரும்? ஆஹா அப்ப படத்துக்காக யாரும் போல, எல்லாம் அந்த பாட்டுக்காக தான் போயிட்டு இருக்கீங்க, சிறப்பு. 2014 குக்குக்கு அடிபட்டப்ப ஜோ ரூட் சிரிச்சிட்டு இருக்காரு, அப்படியே கட் பண்ணி 2021 அவருக்கே அடிபட்டுருச்சு. இப்ப குக்கு சிரிச்சிட்டு இருக்காரு, குக்கு நினைப்பாரு வாழ்க்கை ஒரு வட்டண்டா, எனக்கு அடிச்சது நான் தாங்கிட்டேன், உன்னை கட்டிக்கும் நீ தாங்க மாட்டடா. சிரிக்க தடை விதித்த அரசு வடகொரியா விளங்கும். ஒருத்தர் கமெண்ட், வாய் விட்டு சிரித்தால் உயிர் விட்டு போகும் நார்த் கொரியா. என்னங்க இப்படி வித்தியாசமான ரூல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க? அந்த நாட்டில் இருக்கிறவங்க யாராச்சும் கவின் மீம்ஸ் டைம் பார்த்தா என்ன ஆகுறது? கோலிவுட் ஸ்ட்ராட்டஜி ஆன் விச் கார் டு யூஸ் ஃபார் ஹோம். அடி ஆட்களுக்கு இந்த காரு, ஆள் கடத்தலுக்கு ஆம்னி, போலீஸ்க்கு பொலேரோ எல்லாம் ஜீப்பு, ரிச் ஹீரோக்கு BMW, ரிச் வில்லனுக்கு ஜாகுவார், MNC ஓனருக்கு ரோல்ஸ் ராய்ஸா? ஆஹா இதுக்கு கூட ஒரு டெம்ப்ளேட் இருக்கு போல, இப்பதான் தெரிய வருது. பாகிஸ்தான் ரீக்ரியேட்டிங் மெமரிஸ், அந்த கேட்ச் நடுவுல விடுவாங்க, அதே மாதிரி இப்ப நடந்த மேட்ச்லயே விட்டுருக்காங்க. என்ன பாகிஸ்தான், இப்பதான் ஃபீல்டிங்ல நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அதுக்குள்ள பழைய ஃபார்முக்கு போயிட்டீங்களா? சரி இருக்கட்டும், எங்களுக்கு பாக்குறதுக்கு ஜாலியா தான் இருக்கு. 2020 ரன்ஸ் ஃபார் ரிஸ்வான் இன் 2021, ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேன் இந்த ஹிஸ்டரி டு டூ இட் இன் கேலண்டர் இயர். அடேங்கப்பா ஒரே வருஷத்துல 2000 ரன்னா? சில ஹேட்டர்ஸ் வந்து அதுல 1500 ரன் ஜிம்பாபே கூட தான் அடிச்சாருன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் நல்ல ரெக்கார்டு தான். டேக் அ மொமெண்ட் அண்ட் அப்ரிசியேட் திஸ் காய். என்னது, மோஸ்ட் 50 ஸ்கோர் ஆஃப்டர் 20 மேட்சஸ், லபுஷானே 17, சார் டான் பிராட்மேனே வெறும் 15 தான். அப்ப லபுஷன் உடம்புக்குள்ள பிராட்மேன் பூந்துட்டாரா? இந்த விஷயம் தெரியாம இங்கிலாந்து வந்து மாட்டிக்கிட்டாங்க. மிஸ்ட் தி செஞ்சுரி அகைன் பை ஜஸ்ட் 5 ரன்ஸ். காட் அ ஃபீல் சேட் ஃபார் வார்னர், லக்கி கிட், பட் லுக் வாட் ஹி டிட் பிஃபோர் கோயிங் டு ட்ரெஸிங் ரூம். வார்னரே சோகத்துல செஞ்சுரி அடிக்கலாம் போயிட்டு இருந்தாரு, போகும்போது கூட அவர் கிளவுஸ கழட்டி ஒரு சின்ன பையனுக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. தங்கமான மனஸ்காரரியா இருந்த வார்னர். நடராஜன் செட்டிங் அப் நியூ கிரிக்கெட் கிரவுண்ட் வித் ஆல் தி ஃபெசிலிட்டிஸ் இன் ஹிஸ் வில்லேஜ் அண்ட் நேம்ட் அஸ் நடராஜன் கிரிக்கெட் கிரவுண்ட். போடு நட்டு வேற லெவல்ல, அவர் ஊர்லயே ஒரு கிரிக்கெட்
ரவுண்டே ஆரம்பிச்சிட்டாரு. வாழ்த்துக்கள் நட்டு கலக்குங்க. ஜட்டு ஸ்டேட்டஸ் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ் பிலீவ் இன் ரூமர்ஸ், ரியல் ஃப்ரெண்ட்ஸ் பிலீவ் இன் யூ. லாங் வே டு கோ. டெஸ்ட் மேட்ச், ஜடேஜா ஏதோ ரிட்டையர் ஆக போறாரு டெஸ்ட்ல இருந்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் தெரியுது எல்லாமே உருட்டாட்டு இருக்கு. கொஞ்சம் ஏமாந்தா என்னென்ன சொல்றாங்க பாருங்க. அன்பறிவு ஃபர்ஸ்ட் லுக், ஆஹா ஸ்குவிட் கேமே. இந்த சைடு பிகில் எடிட் சிறப்பு. மிஸ்டர் பீஸ்ட் ஸ்குவிட் கேம் வீடியோ போட்டா பாராட்டுறது, இதே நம்ம ஆளுங்க லோக்கல் ஏதாச்சும் பண்ணா கலாய்க்கிறது. என்ன ரங்கா நியாயமா அது? ஆஹா இந்த கோகாமா கோச்சே கியா கோமிதா, ரெட் லைட் கிரீன் லைட் கேமு. அங்கே இப்பா பாதி எடிட்டா வேற லெவலு. விராட் கோலி டு பிளே ஓடிய சீரீஸ் அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ரூமர்ஸ், ஹேட்டர்ஸ், ட்ராலர்ஸ் போடு, அதெல்லாம் விராட் கோலியோட கால் தூசிக்கு சமண்டா. பிசிசிஐ கன்ஃபார்ம்ஸ் தட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா வில் ஷேர் ரூம் விச் வில் ஹேவ் அட்டாச்சு பாத்ரூம் டியூரிங் எஸ்ஏ டூர். என்ன ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம் யூஸ் பண்ற மாதிரி ரூம் போட்டு தராங்களா? எப்படிலாம் கலாய்க்கிறாங்க பாருங்களேன். 100 MB ஒரே ரூபாய். அறிமுகப்படுத்தியுள்ளது ரிலையன்ஸ் ஜியோ நிறுவனம். 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. 1 ரூபாய்க்கு 100 MB இந்த டீலிங் கூட நல்லா இருக்கே. சரி ஏதாச்சும் அவசரத்துக்கு ஆகும். சுனில் நரேனின் IPL 2022 will become only the second overseas player after ABD Villiers to earn over 100 crore through IPL salary of all season combined. அடேங்கப்பா சுனில் நரேன் வந்து இது வரைக்கும் 100 கோடி IPL இருந்து சம்பாதிச்சிருக்காரு. பேசாம நம்ம சுனில் நரேனா பிறந்திருக்கலாம், ஜாலியா இருந்திருக்கும். There is no problem between me and Rohit Sharma. I am tired of saying this thing for over 2.5 years. விராட் கோலி பாருங்க அவரே டயர்ட் ஆயிட்டாரு. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்லாத பிரச்சனையை இவங்களே உருவாக்கிடுவாங்களாட்டிருக்கு. டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸ் ஈகோ, கோலியே ஈகோவை பத்தி புக் படிச்சுட்டு இருக்காரு. கோலி மென்டலாவும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காரு போல. ஹி ட்ரைட் ஹிஸ் லெவல் பெஸ்ட். பட்லர் 207 பால் பிடிச்சி 26 ரன். வாட் அ கிரிட் அண்ட் ஃபைட்டிங் இன்னிங்ஸ் ஃப்ரம் ஜோஸ் பட்லர். வெல் ட்ரைடு. இவர் மட்டும் கட்டையை போட்டு மேட்சை டிரா பண்றதுக்கு ட்ரை பண்ணாரு கைஸ். இருந்தாலும் இங்கிலாந்து ஆல் அவுட் ஆகி 2வது டெஸ்ட் மேட்சையும் தோத்துட்டாங்க. தேர் இஸ் நோ ஸ்ட்ரெஸ் இன் லைஃப், ஒன்லி வைஃப் அண்ட் கேர்ள் ஃபிரண்ட் கிவ்ஸ் ஸ்ட்ரெஸ். சௌரவ் கங்குலி என்ன தாத்தா இப்படி சொல்லிட்டீங்க? உங்களோட ஒரே காமெடி போங்க. கொரோனா ரீச்டு 1 மில்லியன், வாதி கம்மிங் 60 மில்லியன். எவ்வளவு அது மில்லியன்ஸ் சொன்னே நம்ம ஆளுங்களுக்கு வியூஸ் ஞாபகம் வந்துருச்சாட்டிருக்கு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். நான் வேற ஒரு வீடியோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி பாய்.